வணக்கம் டாக்டர் தெளிவாஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி எல்லாருமே சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வாரத்தோட முதல் நாள், பட் இன்றைக்கும் வழக்கம் போல் சாம நியூஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு நியூஸும் என்ன ஏதுன்ற எல்லாத்தையுமே பார்க்கலாம் வாங்க. ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டேஸ் அடுத்த மாதம் கொண்டு வர போகிறாங்க. இன்னும் எந்த டேட் என்ன ஏதுன்ற எதுவுமே வந்து சொல்ல கிடையாது, இன்னும் லீக்கும் வந்து ஆகலை. பட் இப்போ ரீசெண்டாக ஒரு இமேஜை கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜை பாருங்கள். கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபோனை பற்றின லீக்ஸை வந்து கொடுக்க போகிறாங்களா, ப்ரைஸிங் எவ்வளோ வரப்போகுது, என்ன வரப்போகுதுன்னு சொல்லி எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் கொடுக்குறது எனக்கு பிரச்சனை கிடையாது, நீங்கள் ஆஃபரை கொடுங்க, நல்ல ஆஃபராக கொடுங்க, ஆனால் நிறைய யூனிட்ஸை கொடுங்க. வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு ஃபோனை ரெண்டு ஃபோனை ரேட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா ஃபோனும் அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு காமிச்சதுன்னா என்ன யூஸ்? இது ஒரு நியூஸாக இருக்கும் பட்சத்தில். இன்னொரு சைடில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரிசர்ச்சஸ் எல்லாமே இந்த வாட்டி உங்களுக்கு அஃபிஷியலி இந்த பண்டிகை சீசன்லலாம் ஆஃபர்ஸ் நிறையா வராது, ஏன்னா அந்தளவுக்கு வந்து நிறைய விதமான காம்போனன்ட்ஸ்க்கெல்லாம் வந்து டிமாண்ட் எக்கச்சக்கமாக இருக்குது, காம்போனன்ஸே இல்லை. ஸோ ஆஃபர்ஸ் இந்த வாட்டி ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற போதில் சொல்கிறாங்க. கூகுள் அவங்களுடைய பிக்சல் 6Sக்கான அந்த ஒரு சிப் எதை வச்சிருக்காங்கன்னு தெரியும், டென்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிப்பு தான். ஸோ இதை ப்ரமோட் பண்ணுற விதமாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் கூகுளுடைய ஒரிஜினல் பொட்டேட்டோ சிப்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. கூகுளுடைய சிப்ஸ், தட் இஸ் சிப், எப்படி லிங்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கூகுள் சிப் சிப்ஸ். டெலகிராமில் ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லைவாக சேட் பண்ணுறீங்க, லைவ் ஸ்ட்ரீம் எல்லாம் பண்ணுறீங்கிற பட்சத்தில் நீங்கள் லைவாக அதை ரெக்கார்டும் வந்து அந்த லைவை ரெக்கார்ட் பண்ண முடியுமா, அதை தான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் ரெக்கார்டும் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் வந்து அவங்க கொண்டு வரதான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி டெலகிராமில் எக்காச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு சிலர் தான் வருது, பட் அதையும் கொஞ்சம் டிலே பண்ணி தான் கொடுக்குறாங்க. அமேசான் இப்போ கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட கடைகளை, அதாவது அஃபிஷியல் ஸ்டோர், ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஸ்டோர் வந்து அவங்களுடைய சைட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னா, மோர் தென் 600 ஸ்டோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சைனீஸ் பிராண்ட்ஸ் வந்து ஃபேக்கான ரிவ்யூஸை வச்சு மக்களை ஏமாத்திட்டுருக்காங்க, இந்த மாதிரி ஃபேக்கான ரிவ்யூஸை வச்சு வித்துட்டுருக்காங்கன்றது போல் வந்து கண்டுபிடிச்சதுனால நாங்கள் இப்போ கம்ப்ளீட்டாக அவங்க வந்து ஷட் டவுன் பண்ணுறோன்றது போல் சொல்கிறாங்க. சாம்சங் உடைய கேலக்சி M52 உடைய 5G எடிஷன் அஃபிஷியலி செப்டம்பர் 28 லான்ச் ஆக போகிறதா ஒரு சில லீக்ஸ் வந்திருக்கு. மேபி இந்த நான் நியூஸை சொல்லும் போதே அஃபிஷியலி அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதம் இறுதியில் நம்ம M52 வெயிட் பண்ணலாம். ப்ரைசிங் எனக்கு ப்ரைசிங் மட்டும்தான் கம்மியாக வைக்கிறோன்னு எதிர்பார்க்குறேன், ஏன்னா கண்டிப்பாக மொபைல் ஓரளவுக்கு நல்லா வரும்னு எதிர்பார்க்குறேன். ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸ்லாம் வந்து வர்றதுனால ப்ரைசிங்கும் கம்மியாக கொடுத்தாங்கன்னா இட் வுட் பி பெட்டர். அண்ட் இன்றைக்கி ஆட்டோ நியூஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆட்டோ நியூஸ் இருக்குது. முதல் ஆட்டோ நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் மற்றும் டீசல் இது ரெண்டுமே ஜிஎஸ்டிக்குள்ளே வராது இப்போதைக்கு அப்படின்றது போல் கவர்மெண்ட் சார்பில் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு நியூஸாக வச்சுக்கலாம். இரண்டாவது நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கியா சோனாட் இப்போ இந்தியாவில் மட்டுமே 1 lakh யூனிட்ஸ்க்கு மேலே விற்றுருக்காங்களா, இது ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் ஒரு பர்டிகுலர் மாடல் வந்து இவ்வளோ வேகமாக விற்றது கிடையாது, அதுவும் ஒரு புது பிராண்டுடைய கார் விற்றது கிடையாதுன்றது போல் சொல்கிறாங்க. அண்ட் சூப்பரான ஒரு விஷயம், அண்ட் இன்றைக்கு பிரைம் செய்திகளை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கிறீங்க. நேத்தி, அதாவது கடந்த பிரைம் நியூஸில் ஒரு ஐபி கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஏன்னா ஐபி கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நமக்கு லைவ் டிவியை ஃப்ரீயாக இன்டர்நெட் மூலமாக தந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுத்தாங்கன்னா ஓகேவா, அந்த மாதிரி இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்குமா, இல்லை கேபிள் டிவியே பெட்டர்னு கேட்டேன். 81% ஆஃப் பீப்பிள் அப்படி இருந்தாலே பெட்டர் ப்ரோன்னு சொல்லியிருக்கீங்க. நானும் அந்த சைடு தான், 81% ஆஃப் பீப்பிள், பிகாஸ் நம்ம நார்மலாக கேபிள் காசு கொடுத்தாலுமே அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க, அதுக்கு நம்ம ஆன்லைனில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு போயிடலாமே, பிரச்சனையே இல்லை. என்ன சொல்கிறீங்க, தட் இஸ் மை தாட். நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல, டெய்லி லேட்டஸ்ட்டான டெக் அப்டேட்ஸ்லாம் தமிழில் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அட் த சேம் டைம், நேத்தி தமிழ் செல்வன் சேனலில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த ஒரு விஷயம் தெரியாமல் நீங்கள் பணம் பண்ணவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம், ஐபிக்கில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். கடந்த பிரைம் மினிஸ்டி சூப்பர் கமெண்ட்ஸ் இந்த மூன்று பேர் தான், மூன்று பேருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். நான் இன்றைய பிரைம் செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், கடல் காலஜி.